Hey guys, hello and welcome to our channel. You are watching PVlogs Tamil and this is now ungalil Ottan Prakash. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் ஹாப்பியாக அவனோட லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, ஃபுல் ஆஃப் அந்த அன்பு அதெல்லாம் வச்சு லீட் பண்ணுறவனுக்கு அவனோட லைஃப் வந்து ஒரு எப்படி சொல்கிறான், அவனோட கஷ்டமான நிலமையில் இருந்தால் கூட அவன் லைஃப் வந்து அவனுக்கு ஒரு ஒரு கர்ஸ் மாதிரி தெரியாது. ஜாலியாக லீட் பண்ணிட்டு போவான், எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணிட்டு வருவான். இதுதான் வந்து இந்த திருக்குறளுக்கான மெயின் அர்த்தம். ஸோ நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, அதே தான். ஸோ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் நடந்தாலையும் அதை வந்து பாசிட்டிவாக எடுத்து கற்றுக்கோங்க. ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடந்தால் கூட பரவாயில்ல, பட் வந்து அதை கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்து கற்றுக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டேயும் வந்து லவ்வை நல்லா ஸ்ப்ரெட் பண்ண பாருங்கள். அண்ட் இதோட வந்து நான் வீடியோக்குள்ளே போயிடுவோம். அண்ட் டுடே நம்ம எங்கே இருக்கோன்னு கேட்டினா, கொளத்தூரில் இருக்கோம். கொளத்தூரில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரூஃப் டாப் மாதிரி இருக்குது, ரூஃப் டாப் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் தான். அது இந்த வீடியோவில் பாருங்கள். ஆம்பியன்ஸ் இஸ் ரியலி ஆசம். ஸோ இந்த பிளேஸுக்கு வந்து வந்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஒரு ஈவினிங்கை வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இவங்க டிஷ்ஷஸ்லாம் கூட வேறு லெவலில் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. வெஜ் அண்ட் நான்வெஜ் போத் தே ஆர் ப்ரொவைடிங். ஸோ கமான் காய்ஸ், லெட்ஸ் கெட் இட் இந்த வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டர்ஸ்லேருந்து ஒரு மீல் ப்ளஸ் வந்து ஒரு டெசர்ட் வரைக்கும் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நான் ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன். அப்படியே நான் டேஸ்ட் பண்ணும் போதே அது என்னென்ன பேருன்றது டிஸ்கிரைப் பண்ணுறேன், அதுலேருந்தே பார்த்துக்கோங்க. ஸோ டு ஸ்டார்ட் வித் இந்த மெயின் டிஷ்ஷஸ் தான் போக போகிறோம். ஒயிட் சாஸ் பாஸ்தாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஐ ஹாவ் அ பிக் ஸ்பூன். ஸோ டேஸ்ட் வந்து நல்லா தெரியும். பாருங்க, செம்ம க்ரீமியாக இருக்கு. ஸோ சாப்பிட்டு பார்த்துடலாம். இந்த ஆரிகானோன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஆரிகானோட டேஸ்ட் வந்து இன்டென்ஸாக இருக்குது. அண்டு லைட்டாக அந்த மில்கி டேஸ்ட்டும் இருக்குது. ஆசமாக இருக்குது கைஸ். சிம்பிளாக சொல்ல போனால் ஓவர் எக்ஸாஸ்டேட்லாம் பண்ணல, சிம்பிளாக எடுத்து ஒரே ஒரு பைட் தான் சாப்பிட்டேன். அதுலேயே வந்து அந்த குவாலிட்டி ப்ளஸ் டேஸ்ட் எல்லாமே தெரியுது.
அண்ட் இன்னொன்று போனஸான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கிட்ட வந்து நீங்கள் பாஸ்தாஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த் கான்ஷியஸில் அவங்க ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாஸ்தாஸ் வந்து நீங்கள் வெளியே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மைதா பாஸ்தாஸ் அதுதான் கிடைக்கும். இவங்க யூஸ் பண்ணுறது வந்து வீட் பாஸ்தாஸ். ஸோ இந்த பாஸ்தா எல்லாமே வந்து வீட் வீட்டில் செஞ்ச பாஸ்தா தான், மைதா பாஸ்தா இல்லை. ஸோ இட்ஸ் அ ரியலி குட் திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போயிடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து இந்த சாஸ் ஊற்றிருக்காங்க. ஸோ இந்த சாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு லுக் ஸோ க்ரீமி, அதே மாதிரி எம்மியாக இருக்கான்னு பார்க்கலாம். இந்த மேயோவில் வந்து இன்னொரு கைண்ட் ஆஃப் மேயோ வரும், அதில் வந்து லைட்டாக அந்த மேயோ டேஸ்ட்டு ஸ்வீட் ப்ளஸ் வந்து அந்த சால்ட் டேஸ்ட் லைட்டாக வரும் இல்லையா, அந்த ஒரு காம்போ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃப்ரைஸ் வந்து இந்த மேயோட வந்து ஒரு மஸ்ட்ரை, இந்த மேயோட இந்த ஃப்ரைஸ் வந்து காம்போ நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை வெளியே, தே ஹாவ் ஒன் ஸ்பெஷல் காம்போ. அந்த காம்போ இப்போ காட்டுறேன் என்னன்னு பாருங்க. இதுதான் அந்த காம்போ. இந்த காம்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பெப்பர் டாஸ் பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ப்ளஸ் வந்து பெரி பெரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் ஒன் சூப். இந்த காம்போவோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே கொஞ்சம் வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா எவ்வளோன்னு 50 ருபீஸ்க்கு இந்த காம்போ தராங்க, விச் இஸ் ரியலி குட். இந்த குவான்டிட்டி பாருங்கள், இந்த குவான்டிட்டி ஒரு 50 ருபீஸுக்கு தராங்கன்னா இட்ஸ் ரியலி ரியலி குட். ஏன்னா வந்து ஒரு நைட் டின்னருக்கு இது வந்து சஃபிஷியன்ட் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப ஓவராகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, உங்கள் டம்மியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் அந்த அளவுக்கு குவான்டிட்டியும் தராங்க, ஒன்லி ஃபார் 50 ருபீஸ். அதே மாதிரி இந்த மெயின் டிஷ்ஷஸோட ப்ரைஸிங்கும் வந்து கொஞ்சம் எனக்கே வந்து சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா குவான்டிட்டி வைஸ் பார்த்தா இதோட ப்ரைஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து இதோட ப்ரைஸ் வந்து இட்ஸ் ரியலி அஃபோர்டபுள். ப்ரைஸ் டீட்டெயிலாம் நான் சொல்லி இந்த வீடியோவை ரொம்ப பெருசாக விரும்பலை. ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறேன், அங்கே போய் பாருங்கள். ஸோ சூப் போயிடலாம். சூப் வந்து நல்லா ஹாட்டாக இருக்குது, ஹாட் அண்ட் சோர் சூப்னு சொல்லுவாங்கள்ல அந்த வெரைட்டிஸ் ஆஃப் சூப் தான். வாவ் காய்ஸ், ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா இன்டென்ஸாகவே இருக்குது. கொஞ்சம் அந்த காட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, தொண்டைக்குள்ளே போனால் லைட்டாக ஒரு மாதிரி ப்ரிக்கார மாதிரி அந்த மாதிரி நல்லா காட்டாகவே இருக்குது. சூப்பராக ஒரு நல்ல ரெய்னி டைமில் இதெல்லாம் வந்து ரியலி இட்ஸ் எ ஹெவன். ஸோ இதில் அந்த மசாலா ஃப்ரைஸ், அந்த மசாலா ஃப்ரைஸ் ட்ரை பண்ணுவோம். மசாலா ஃப்ரைஸ் பாருங்க, நல்லா மசாலாவில் ரோஸ்ட் ஆயிருக்கு. இது வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம அம்மாவுக்கு கூட செய்வாங்கள்ல, இதே மாதிரி பொட்டேட்டோஸை கட் பண்ணி மசாலாஸ் ஆட் பண்ணி அதை வந்து ஒரு ஃப்ரை மாதிரி செய்வாங்க. ஆமாம், அந்த டேஸ்ட் வந்து சிஎம் என்ன. ஆமாம் ஆமாம் தான், இந்த டேஸ்ட் வந்து அது எனக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுது இந்த டேஸ்ட்டு ஹோம். அந்த இன்னொரு விஷயம், இதெல்லாம் வந்து அவங்க குக்கிங் பார்த்தாலே வந்து அந்த உங்கள் வீட்டில் வந்து குக்கிங் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஐ ஃபெல்ட் ரியலி குட் அதை ஷூட் பண்ணும் போது. இப்போ வரைக்கும் சாப்பிட்டது எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து இட்ஸ் ரியலி ஆசம், குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டார்டர் டிஷ்ஷஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராப் லாலிபாப், ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் அண்ட் மட்டன் ரோல். ஸோ ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். செம்மையாக இருக்குல்ல பார்க்கவே, நல்லா கிறிஸ்பியாக சூடாக இருக்குது. ஸோ மேயோட டிப் பண்ணிட்டு போயிடலாம். அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட் வந்து கிறிஸ்பி லேயர் ஒன்று மேலே ஆட் பண்ணி அந்த டேஸ்ட் உங்களுக்கு நான் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது, இட்ஸ் ரியலி ஆசம். இதை நான் இப்போ தனியாக ஒரு பைட் போயிடுறேன், அப்போ தான் இதோட ஆக்சுவல் டேஸ்ட் தெரியும். பாருங்கள் ஃபிஷ்ஷோட லேயர். ஸோ இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இவங்க அந்த பிளேஸை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, க்ரியேட் பண்ணி அந்த இதுக்கே வந்து இவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். பிகாஸ் இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது, ஒரு பாஷாகவே இருக்குது பிளேஸஸ். தே ஆர் மெயின்டைனிங் ரியலி வெல். அண்ட் இந்த பாஷ்னஸ்க்கு வந்து முக்கால்வாசி இடத்துல அவங்க டிஷ்ஷஸோட ப்ரைஸிங்கில் வந்து இந்த பாஷ்னஸ் தெரிஞ்சிடும்.
அவங்களோட அந்த செட்டப் விட. ஸோ அது என்ன சொல்ல வரேன்னா, டிஷ்ஷஸ் வந்து ப்ரைஸிங் வந்து ஓவராக இருக்கும் இந்த பிளேஸில், அப்படி கிடையவே கிடையாது. ப்ரைஸ் வந்து ரொம்ப பேஸ் லெவலில் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளேஸும் வந்து செம்ம பாஷாக இருக்குது. ஒரு பெரிய கேங்காக வந்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டாக ஒரு ஃபன் பண்ணிட்டு போகலாம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா. அதே மாதிரி ஃபுட்டும் வந்து சூப்பராக இருக்குது இவங்கக்கிட்ட. ஸோ அடுத்து வந்து கிராப் லாலிபாப். அப்படியே இதை வந்து எப்படி தெரியுமா சாப்பிடணும், நெக்ஸ்ட் வந்து மேயோ டிப்போட ஒரு பைட் போலாம். பட் திஸ் டைம் இந்த பைட் வந்து நான் போக போறது இல்லை, சேம் அந்த கேம் அப்படியே கொடுங்களேன். ஸோ காய்ஸ், இந்த பைட்டை வந்து நம்ம சிஎம்காக கொடுக்க போறேன். சிஎம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுவாப்ல இந்த ஒரு தடவை. இந்த சிஎம் எப்படி இருக்கு பாருங்க, அப்படிதான் சிஎம். சிஎம் ஃபாலோயிங் மை அஜெண்டா. வேற லெவலில் இருக்குல்ல அது. ஆல்ரெடி வந்து கிராப் வந்து கொஞ்சம் அந்த எப்படி ஸ்வீட்னஸ் வரும், ப்ளஸ் அந்த ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். அதோட மேயோ ஆட் பண்ணும் போது இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ காய்ஸ் பார்த்தீங்களா, நம்ம சிஎம் இஸ் ஆல்சோ என்ஜாயிங். ஸோ காய்ஸ், நெக்ஸ்ட் வந்து மட்டன் ரோல். இதோட டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மட்டனோட டேஸ்ட் வந்து என் நாக்க நாட்டியமாட செய்யுது. இப்போ பாருங்கள், மட்டன் கீமா. அண்டு இவங்கக்கிட்ட இந்த டிஷ் ஒன்று கொஞ்சம் சிக்னேச்சராக பட்டுச்சு எனக்கு, ஸோ அதான் காட்டுறேன். ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள், இது வந்து ஹாட் மக் கேக். இந்த டிஷ் நான் வேற எங்கேயும் பார்க்கல, இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இது ப்ரெசன்டேஷன் பாருங்கள், பார்க்கும் போதே நல்லா செம்ம டேஸ்டியாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்த்துடலாம். வாவ் வாவ், அல்டிமேட் டு த கோர். அப்பா, கம்ப்ளீட் ஹெவன். வாவ், இங்கே பாருங்கள் உள்ள அந்த கேக் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். மஸ்ட் ட்ரை காய்ஸ், கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்த ஹாட் மட் கப் கேக் இதை மிஸ் பண்ணிடாதீங்க, செம டேஸ்டியாக இருக்குது. ஸோ காய்ஸ், நம்ம அந்த மெயின் டிஷ்ஷஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து எண்டுக்கு வந்துடலாம், அதாவது டெசர்ட்ஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மினி ஃபலூடா. ஸோ மினி ஃபலூடா வந்து லைட்டாக உருகிடுச்சு, பிகாஸ் வந்து ப்ரெசன்ட் பண்ணிட்டாங்க. நான் மற்றதெல்லாம் டேஸ்ட் பண்ணுறதுக்குள்ள இது வந்து உருகிடுச்சு. ஸோ தட்ஸ் ஓகே, நாட் அ ப்ராப்ளம், டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நல்லா கீழேருந்து டீப்பாகவே ஒரு பீஸ் எடுத்துட்டேன். லெட்ஸ் ஹேவ் அ பைட். இது உள்ளே இருக்கிற ஜெல்லிலாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இது வரைக்கும் ஃபலூடா சாப்பிட்ருக்கேன், பட் இந்த இவ்வளோ பெரிய ஜெல்லிஸ்லாம் போட மாட்டாங்க. இது இவ்வளோ பெரிய ஜெல்லிஸ் அந்த மில்க்கு ப்ளஸ் வந்து அந்த ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் நிறைய எசன்ஸ். இது டேஸ்ட் வந்து ரியலி குட். நீங்கள் பாருங்கள், கீழே வந்து ஆப்பிள் பீசஸ் நிறைய இருக்குது. ஸோ பெரிய பெரிய பீஸாக ஒன்று போயிடலாம். பா, ஒரு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடுச்சு என் வாயில். ஏன்னா இதில் வந்து அந்த ஜெல்லிஸ் அண்ட் அந்த ஃப்ரூட்ஸு ப்ளஸ் வந்து அந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே காம்போவாக அசத்தலாக இருக்குது. டேஸ்ட்டு வேறு என்ன சொல்ல முடியும், செம்மையாக இருக்குது. அதாவது காய்ஸ், இதில் வந்து இந்த டிஷ்ஷஸில் வந்து ஒன்றுக்கு ஒன்று சளிச்சது இல்லை, அப்படி தான் சொல்லணும். பிகாஸ் எல்லாமே டேஸ்ட் வந்து இட் வாஸ் ஆசம், அவுட் ஆஃப் த வேர்ல்ட், அல்டிமேட். எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஓரளவுக்கு சுமாராக இருந்தால் சுமாராக இருக்குன்னு சொல்லிடுவேன். நார்மலாக இருக்கிற டிஷ்ஷஸை வந்து தூக்கி சொல்லிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் நம்ம சொன்ன சஜஷனில் போய் சாப்பிடுவீங்க, அந்த டைமில் உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறதே கிடையாது. அந்த டிஷ்ஷில் எப்படி டேஸ்ட் இருக்கோ அதை நான் வந்து கிளியர் கட்டாக உங்களுக்கு சொல்லிவிடுவேன். அதுதான் எங்களோட யூஷுவல். ஸோ இந்த பிளேஸுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரை போடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் வந்து அப்படியே வாங்கலை என் கூட, நான் இந்த பிளேஸை வந்து ஒரு சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா கண்டிப்பாக பண்ணணும் இவங்க பண்ணியிருக்கிற எஃபெக்ட்ஸ்க்காக. சிஎம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க.
ஸோ காய்ஸ் பாருங்க மோசமாக இருக்கு இல்லையா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரியாக இருக்குது இந்த பிளேஸு லாட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் லைட்டிங் சின்ன அக்வேரியம் அந்த ரூஃப் கார்டன் செட்டப்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரூஃப் கார்டன் செட்டப் தான் இது அண்ட் அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா அது தெரியுமான்னு தெரியல இது ஒரு பெரிய பார்ட்டி ஹால் ஏரியா தெரியுமா தெரியல லைட்லாம் ஆஃப்ல இருக்கு ஸோ வந்து அந்த பார்ட்டி ஹால் ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு ஸோ இங்கே வந்து ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துகிறாங்க நிறைய பார்ட்டி ஹால்ஸ் ஆர் அவைலபிள் ஸோ வந்து கண்டிப்பாக அந்த பிளேஸை பிங் பண்ணுங்க அண்ட் காய்ஸ் இப்போது எப்படி சொல்கிறது இவங்க போட்ட எஃபர்ட்ஸ்க்காகவே வந்து இந்த பிளேஸ் ஒரு மஸ்ட் ட்ரை அண்ட் இந்த பிளேஸில் வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் இருக்குது பட் வந்து கொஞ்சம் வந்து நம்பர்ஸ் கம்மி தான் ஸோ வந்து இவங்க மெயினாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து வெஜ் ஐட்டம்ஸ்க்காக தான் ஸோ வந்து வெஜிடேரியன்ஸ் எல்லாருமே இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுப்பீங்க ஏன்னா வந்து வெஜ் ஐட்டம்ஸில் இவ்வளோ டேஸ்ட் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க விச் இஸ் அ ரியலி குட் திங் அண்ட் வந்து வெஜ் ஐட்டம்ஸில் இவ்வளோ எப்படி சொல்கிறது வெரைட்டிஸும் அவங்க கொடுக்கறது வந்து நிறைய இடத்துல கிடைக்காது அதுதான் மெயினாக சொல்லணும் ஸோ வெஜ் ஐட்டம்ஸில் இங்கே வந்து நிறைய இருக்குது மெனு நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கேன் ஒன் மினிட் நான் உங்களுக்கு மெனுவும் காட்டிடுறேன் ஸோ காய்ஸ் இதை பாருங்கள் இதுதான் மெனு நிறைய வேஸ்ட் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க பின்னாடியே இருக்கு மெனு ஸோ இந்த மெனுலேயே வந்து இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது வெஜ் ஐட்டம்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்குது ஸோ வெஜிடேரியன்ஸுக்கு இந்த பிளேஸ் வந்து ஒரு மஸ்ட் ட்ரை அண்டு நான் வெஜிடேரியன்ஸ் கூட கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிங்க இந்த பிளேஸில் வந்தால் ஏன்னா நான் வெஜிடேரியன் நான்வெஜ் ஐட்டம்ஸ் இல்லைன்னு கிடையாது நான்வெஜ் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க அண்டு இப்போ நான் வந்து சாப்பிட்ட டிஷ்ஷஸில் எது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அண்டு உங்களை எது ரொம்ப டெம்ப்டாக வச்சுதோ அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இதில் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது வந்து மெயினாக மஸ்ட்ரைன்றது வந்து இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா அண்ட் மெயினாக இதை மிஸ் பண்ணுறாதீங்க ஹாட் மக் கேக் செம்ம டேஸ்டியாக இருக்குது தே ரியலி நெயில்ட் இட் அண்டு இந்த காம்போஸும் இட்ஸ் அ மஸ்ட் ட்ரை ஏன்னா வந்து இதோட ப்ரைஸ்க்கு வந்து இதோட டேஸ்ட்டும் குவான்டிட்டியும் வந்து நிறையவே இருக்குது அண்ட் இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கொளத்தூர் கொளத்தூரில் வந்து இந்த பெட்டெல்லாம் சேல் பண்ணுவாங்க தெரியுமா அந்த ரோடு இருக்குது மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்டில் தான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது நான் வந்து உங்களுக்கு கூகுள் லொக்கேஷன் வந்து கரெக்டாக ட்ராப் பண்ணுற கமெண்ட்ஸில் அண்டு நம்ம சேனலில் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருங்க அண்டு நாங்கள் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம்லாம் உங்களுக்கு தோணலாம் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என எங்களை இம்ப்ரோவைஸ் பண்ண அண்டு என்னோடய சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் ப்ரொவைட் பண்ணுறேன் கண்டிப்பாக போய் எனக்கு வந்து நீங்கள் யூடியூப்பில் காட்டுற சப்போர்ட்டை எனக்கு சோஷியல் மீடியாலையும் காட்டுங்க அப்போ தான் வந்து நாங்கள் நிறைய போஸ்ட் பண்ண முடியும் சோஷியல் மீடியாவில் காய்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இவங்கக்கிட்ட வந்து இந்த பார்ட்டி ஹால்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் பிகாஸ் வந்து கொளத்தூரில் நிறைய பேர் தே ப்ரிஃபர் டு கம் இயர் ஏன்னா வந்து இவங்களோட பார்ட்டி ஹால் வந்து இட்ஸ் அ வெரி பிக் ப்ளேஸ் அண்டு ரொம்பவே ஃப்ரீயாகவும் இருக்குது அண்டு கம்ஃபர்ட் ரொம்ப தே ஆர் ப்ரொவைடிங் அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் ஹோம்லி பீப்புளை வந்து நீங்கள் மீட் பண்ண எப்படி ஜாலியாக பேசுவீங்களோ அந்த மாதிரி இருக்குது இவங்களோட கல்ச்சர் இங்கே அண்டு வந்து இன்னொரு விஷயம் நான் கவனிச்சது இந்த ஃபுட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எஃபர்ட்ஸ் போடுறதுன்னு ஒன்று இருக்குது அந்த எஃபர்ட்ஸ் வந்து இவங்க ரொம்பவே நிறைய போட்டு பண்ணாங்க ஸோ அல்டிமேட்டாக ஒரு திங்கில் வந்து நீங்கள் ரொம்ப எஃபெக்ட் போட்டு பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இல்லையா அது வந்து இந்த இடத்துல வந்து நான் ஃபீல் பண்ணேன் பிகாஸ் வந்து அவங்க போட்ட எஃபர்ட் வந்து இந்த ஃபுட்டோட டேஸ்ட்லாம் இட் வாஸ் ரியலி ஆசம் அதனால் வந்து கண்டிப்பாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணுறாதீங்க வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுங்க ஸோ யூ காய்ஸ் வில் ரியலி என்ஜாய் டூ லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் காய்ஸ் விச் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஷேர் பண்ணால் தான் நம்ம சேனலோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும் நம்ம சேனலுக்கு மட்டும் இல்லை ஜென்ரலாகவே எல்லா யூடியூபர்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் முக்கியம் ஏன்னா வந்து யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே எஃபர்ட் போட்டு நம்ம வீடியோஸ் பண்ணுறோம் ஸோ வந்து உங்களோட சப்போர்ட்டுன்றது வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் வியூஸ் மூலியமாக தான் எங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக அதை மறந்துடாதீங்க அண்ட் நிறைய பேர் வந்து லாகின் பண்ணாமே யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க அது ஒரு அந்த தவறை மட்டும் ப்ளீஸ் செய்யாதீங்க பிகாஸ் லாகின் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா தான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடியும் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாருக்கும் வரும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெறும் பெனிஃபிட் உங்களுக்கு மட்டும்தான் அண்ட் ஸோ காய்ஸ் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துடலாம் இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோட உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன் அன்டில் தென் திஸ் இஸ் மீ பிரகாஷ் அண்ட் மை சிஎம் மினி சைனிங் ஆஃப் பபாய்